ஹே வாட்ஸ் அப் காய்ஸ், உலக தமிழ் சொந்தங்களுக்கு இலங்கை தமிழரின் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? டிசம்பர் 26 எல்லோருக்கும் என்ன யாபகம் வருது? நண்பர்களே, இந்த டிசம்பர் 26 உங்கள் எல்லோருக்கும் யாது இருக்கும்? 2004 சுனாமி பேரலைகள். இந்த சுனாமியால் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. எவ்வளவு இழப்புகள், சொத்துக்களாக இருக்கலாம், உயிர்களாக இருக்கலாம், எங்களுடைய வளங்களாக இருக்கலாம். இந்த சுனாமி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பேரால ஒரு பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்திய நாள் இன்று டிசம்பர் 2020 26 நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த சுனாமி நடந்து இப்பொழுது கிட்டத்தட்ட 16 முடிஞ்சு போச்சுங்க. மனிதர்களுக்கு இருக்கிற இந்த மறதி, இந்த வியாதி மனிதனில் லைஃப்பில் ஏற்படக்கூடிய அழிவுகளாக இருக்கலாம், நல்லதுகளாக இருக்கலாம், கெடுதிகளாக இருக்கலாம், எல்லாம் சீக்கிரமாகவே மறந்து போகுதோ இல்லாட்டி மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ. ஒரு விஷயம் நடந்து அதுக்கு பின்னால் இன்னொரு சென்சேஷனல் ஏதாவது உங்களுக்கு கிடைத்தால் அந்த பழைய நிகழ்வு உங்களுக்கெல்லாம் மறந்து போகிறது. நண்பர்களே, நீங்கள் இந்த டிசம்பர் 26 லட்சக்கணக்கான மக்கள்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு எங்களை விட்டு ரொம்ப தூரம் போய்விட்டார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது 2 அவர்களுக்காக வேண்டி மௌனம் சாதிக்கலாம், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் ப்ரே செய்யலாம். நீங்கள் எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நினைவு கூறலாம். இதற்கெல்லாம் ஏற்படக்கூடிய காரணம் என்ன என்பதையும் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். இதற்கெல்லாம் ஒரே ஒரு ரீசன் தாங்க, அது இந்த மனிதன் மனிதனாக உருவெடுத்த அந்த காலத்திலிருந்து இப்பொழுது மிருகமாக, மிருகத்தையும் விட கேவலமாக வாழ ஆரம்பித்து விட்டான். இந்த மனிதர்களை படைத்தவனுக்கு நிச்சயமாக கோபம் வரும். அந்த கோபத்தின் அறிகுறிகளே இது என்பதே எனது கருத்துங்க. நண்பர்களே, இந்த சுனாமி வாரத்துக்கு முக்கியமான விஷயங்கள், அதாவது பல பூகம்பங்கள் ஏற்படலாம், எரிமலை வெடிப்புகளாக இருக்கலாம், நீருக்கு மேலே இல்லது அந்த தண்ணீருக்கு கீழே அந்த கடலுக்கு கீழே பல வெடிப்புகள் ஏற்படலாம். அந்த வெடிப்புகளின் காரணமாக, அந்த பூமி அதிர்வின் காரணமாக இந்த அலைகள் கடலிலிருந்து பூமிக்கு இந்த கரைக்கு தள்ளப்படுகிறது. கொஞ்சம் நெஞ்சம் தண்ணியாக கடலுக்குள்ளே இருக்கு. அப்போ கடலுக்கு உள்ள கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய அந்த வெடிப்பு, அந்த அதிர்வுகளின் காரணமாக அந்த தண்ணி கரைகளை நோக்கி தள்ளப்படுகிறது. அதில் தாக்கம்தான் சுனாமி. மக்களே, உங்கள் எத்தனை பேருக்கு கடல் அலைகள் பிடிக்கும், பீச்சில் நடக்கிறது பிடிக்கும், அந்த அலைகள் வந்து உங்களோட கால்களை தொடுறது பிடிக்கும்? எல்லோருக்கும் பிடிக்குங்க. ஆனால் அதே அலைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சமுதாயத்தையே அழித்தது 2004 உங்களுக்கு மறந்து விட்டதா? அவர்களை நீங்கள் மறந்து விட்டீர்களா? அந்த லட்சக்கணக்கான மக்கள் எங்கே, எம்மை விட்டு மிகவும் ரொம்ப தூரம் போய்விட்டார்கள். அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது 1 நிமிடம் 2 நிமிடம் மௌனமாவது செலுத்தலாம் அல்லவா? இன்றைய நாள் வரலாற்றில் ஒரு கருப்பு நாளாக அறிவிக்க வேண்டும் என்பதே எனது கருத்துங்க. வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு சோக நாளாகவும் இதை அறிவிக்க வேண்டும். மக்களே, இந்த சுனாமி இல்லைங்க, இதை விட இதற்கு மேலே பெரிய அழிவுகள் வர இருந்தாலும் நிச்சயமாக அந்த அழிவுகளை எம்மால் நிச்சயமாக தடுக்க முடியும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், குடும்பங்களாக இருக்கலாம், அயலவர்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தோடையும் இரக்கமாக அன்பு காட்டி ஆதரவு அளித்து ஒரு நல்ல மனிதனாக வாழ முயற்சிங்கள். நீங்கள் உலகத்தில் நல்லவனாக வாழ்வீர்களானால் நிச்சயமாக எம்மை படைத்தவன் எங்களுக்கு உதவி செய்வான். அவனை விட எம்மக்கு உதவி செய்வான் இந்த உலகத்தில் யாரும் இல்லைங்க. ஃப்ரேங்காக சொல்கிறேன், ஒரு விஷயத்த ஆள் மனசில் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நீங்கள் எப்போ செல்ஃபிஷாக நினைக்கிறீங்களோ நிச்சயமாக அங்கே தான் பிரச்சனை உருவாகும். பக்கத்து வீட்லையும் உங்களை போல மனிதர்கள் வாழ்கிறாங்க.
உங்களோட குழந்தைகளை போல அங்கேயும் குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ உங்களோட குழந்தைகள் உள்ள சந்தோஷமும் அடுத்தவங்களோட குழந்தையில முகத்தில் பார்க்கணுங்க. ஸோ அன்பு காட்டுங்க. அன்பு உண்டால மட்டுமே சுனாமி மட்டும் இல்லைங்க, இதை விட பயங்கரமான விளைவுகளையும் தடுக்கலாம். ஸோ அன்பாக இருப்போம். சுனாமியை விட வேறு எது வந்தாலும் உலகத்தில். நண்பர்களே, இந்த வீடியோவை அப்லோட் செய்கிறதுக்கு முன்னே இந்த சுனாமியை பற்றி கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து அழகா விவரமாக மக்களுக்கு சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் வரலாற்றில் நடந்த ஒரு சோக விஷயத்தை, இத்தனை பேர், இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இந்த சுனாமியில் உயிரிழந்திருக்கிறாங்க, இத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் அழிக்கப்பட்டிருக்கு, இந்த நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு, இத்தனை மக்கள்கள் இந்த இடத்துக்கு குடிபெயர்ந்திருக்கிறாங்க, இருக்கிற இடம் இல்லாமல் போயிட்டுருக்கு, மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், என்னென்ன விடயம்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸ் வைஸில் உங்களுக்கு வீடியோ ஒன்று போடலான்னு நினச்சேன். ஆனால் வரலாற்றில் நடந்த அந்த சோகமான விஷயத்தை உங்கள் முன்னால் நான் சொல்கிறதுக்கு முடியாதுங்க. காரணம், இந்த ஆர்டிக்கலை ரீட் செய்கிறப்போ எனக்கு கவலையும் கண்ணீரும் மட்டுமே வந்ததுங்க. ஸோ உங்களை கவலைக்கு போடுறது என்ன நோக்கம் இல்லை. இப்படி வரலாற்றில் ஒரு விஷயம் நடந்ததுன்றத உங்கள் மனசில் யாபகம் வைத்துக்கொள்ளுங்க. அன்பாக இருப்போம், நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டை உருவாக்குவோம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம், அன்பு என்ற ஒரு சிவரை கட்டி உலகத்தில் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் தடுப்போம். நண்பர்களே, நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். See you, bye.